தாலிபான்களுடன் கைகோர்க்கும் சீனா அந்த கேப்பில் உள்ளே நுழைந்த பாகிஸ்தான் அதனை உட்டு நோக்கக்கூடிய உலக நாடுகள் என்று பல்வேறு விதமான உலக நிகழ்வுகள் குறித்து இந்த வீடியோ தொகுப்பில் அடுத்தடுத்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த சேனலை இப்பதான் நீங்க மொத தடவை பாக்குறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும் வாங்க இப்ப செய்திகளை பார்க்கலாம் ஆப்கான் நாட்டில் இப்பொழுது தாலிபான்களின் ஆட்சி நடந்து வரக்கூடிய நிலையில் சீனா பாகிஸ்தான் இணைந்து முக்கிய ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆப்கான் நாட்டில் இருந்து அமெரிக்க படைகள் வெளியேறியிருந்தன சுமார் இருபது வருடங்களாக அங்கே அமெரிக்க படைகள் இருந்த நிலையில் தற்பொழுது அங்கே மக்களாட்சியானது நடந்து வருகிறது மக்களாட்சி என்று கூறப்பட்டாலும் உண்மையில் அங்கே நடப்பது தாலிபான்கள் தலைமையிலான ஒரு சர்வாதிகார ஆட்சிதான் என்பது மறுக்க முடியாத உண்மை அமெரிக்க படைகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆப்கானிலிருந்து வெளியேறிய நிலையில் மீண்டும் தாலிபான்களின் ஆதிக்கமானது அங்கே அதிகரித்தது வெறும் சில வாரங்களில் அவர்கள் ஒட்டுமொத்த ஆப்கானையும் மீண்டும் தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார்கள் தாலிபான்கள் ஆட்சியில் மீண்டும் அவர்கள் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறார்கள் இதனால் அங்கே வளர்ச்சிப் பணிகள் தடைபட்டிருக்கின்றன பன்னாட்டு நிறுவனங்கள் முதலீடுகளை அப்படியே நிறுத்தியும் விட்டிருக்கின்றன இதன் காரணமாக இப்பொழுது பொருளாதார ரீதியில் ஆப்கான் திணறி வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் உலக நாடுகளின் முதலீடு தேவை என்ற நிலையே அங்கு உருவாகியிருக்கிறது பாகிஸ்தானுடன் இணைந்து சீனா பெல்ட் அண்ட் ரோட் என்ற ஒரு முயற்சியை எடுத்திருக்கக்கூடிய நிலையில் அதை ஆப்கானிஸ்தான் வரையிலும் நீட்டிக்க ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் ஆப்கான் பொருளாதார தடைகளால் சிக்கித் தவிக்கக்கூடிய நிலையில் இது போன்ற திட்டங்கள் அவர்களுக்கு பெரிய அளவில் உதவியாகவும் இருக்கலாம் அதோடு இஸ்லாமாபாத் சென்றிருந்த கிங் கே பாகிஸ்தான் வெளியுறவு மறுசீரமைப்பு செயல்பாட்டிற்கு உதவக்கூடிய வகையில் அறுபது பில்லியன் டாலர் மதிப்பில் ஒப்பந்தம் ஒன்றிலும் கையெழுத்திட்டார்கள் அதன் பிறகு இரு நாடுகளும் வெளியிட்ட கூட்டறிக்கையில் ஆப்கானிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மனிதாபிமான மற்றும் பொருளாதார உதவிகளை தொடரவும் வளர்ச்சி ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் இரு தரப்பினரும் என்று அதில் கூறப்பட்டது சுமார் பத்து வருடங்களுக்கு முன்பு ஜி ஜிங்பிங் அரசு பெல்ட் முயற்சியை எடுத்திருந்தது இருந்தாலும் அப்பொழுது அங்கிருந்து ஆப்கான் அரசு அமெரிக்காவுடன் நெருக்கம் காட்டிய காரணத்தினால் இந்த திட்டமானது செயல்படுவதில் தாமதம் ஏற்பட்டது இந்நிலையில் இப்பொழுது அங்கே கடும் நிதி நெருக்கடி நிலவக்கூடிய நிலையில் சீனா திட்டத்திற்கு தாலிபான்கள் உடனடியாக அனுமதியும் கொடுத்திருக்கிறார்கள் இஸ்லாமாபாத்தில் சீனா மற்றும் பாகிஸ்தான் அதிகாரிகள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் பொழுது ஆப்கான் தூதரும் உடனிருந்திருக்கிறார் சீனாவின் முதலீடு என்பது ஆப்கான் நாட்டில் உட்கட்டமைப்பை மேம்படுத்த உதவும் என்றே மேலும் வெளிநாடுகளில் இருக்கும் ஆப்கான் நாட்டிற்கு சொந்தமான பல கோடி மதிப்பிலான சொத்துக்கள் இப்பொழுது முடக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதனை விடுவிக்க வேண்டும் என்றும் சீன மற்றும் பாகிஸ்தான் அமைச்சர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் பயங்கரவாத நடவடிக்கைக்கு பயன்படுத்துவார்களோ என்ற அச்சத்தில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஆப்கான் மத்திய வங்கியின் சுமார் ஒன்பது பில்லியன் டாலரும் முடக்கப்பட்டிருக்கிறது முதலில் ஆப்கான் பொருளாதாரத்தை மேம்படுத்தி இதில் பாதி தொகையை அளிக்க அமெரிக்கா ஒப்புக்கொண்டது இருந்தாலும் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தாலிபான்கள் கட்டுப்பாடுகளை விதித்திருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்கா தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டது இப்பொழுது சீனா ரஷ்யா மற்றும் ஈரான் உள்ளிட்ட சில நாடுகளை தவிர பெரும்பாலான நாடுகள் அவர்களுக்கு எதிராகவே தான் இருக்கிறது இந்த சூழலில் இப்பொழுது ஆப்கானுடன் சீனா முக்கியமான ஒன்றாகவே உலக அரங்கில் பார்க்கப்படுகிறது இது தவிர மேலும் இன்னொரு முக்கியமான தகவல் என்னவென்றால் ராஜஸ்தானின் தேகானா எனப்படக்கூடிய பகுதியில் லித்தியம் கனிம இருப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக அந்த மாநில அரசு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்நிலையில் ஜிஎஸ்ஐ என்று அழைக்கப்படக்கூடிய சுரங்கம் மற்றும் இந்திய புவியியல் ஆய்வு அதிகாரிகள் இதுகுறித்து என்ன சொல்கிறார்கள் என்றால் ஜம்மு காஷ்மீரில் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இருப்புகளை விடவும் அதிகமாக லித்திய இருப்பானது இந்த பகுதியில் இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தற்போதைய சூழலில் ஒட்டுமொத்த உலகமும் எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு மாறி வரக்கூடிய வேளையில் இந்தியாவில் அடுத்தடுத்து லித்தியம் கனிம இருப்பு கண்டுபிடிக்கப்பட்டு வருவது வியக்க வைக்கக்கூடிய விஷயமாக மட்டுமில்லாமல் ஈவி துறையில் உலகின் முன்னோடியாகவும் இந்தியா உயர்வதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்திய வரலாற்றில் முதல் முறையாக ஜம்மு காஷ்மீர் பகுதியில் லித்தியம் இருப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக பிப்ரவரி மாதத்தில் அறிவிப்பு ஒன்று வெளியானது அது குறித்த தகவலையும் நம்முடைய சேனலில் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த அறிவிப்பில் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய ரியாச்சி மாவட்டத்தில் ஐந்து மில்லியன் டன் என்ற அளவில் லித்திய மிருப்பானது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக இந்திய புவியியல் ஆய்வானது கூறியிருந்தது இந்த நிலையில் இந்தியாவில் இரண்டாவதாக ராஜஸ்தான் மாநிலத்தில் தேகானா எனப்படக்கூடிய பகுதியில் லித்தியம் கனிம இருப்பானது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளியானது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் கிடைத்திருக்கக்கூடிய லித்திய இருப்பின் அளவு நாட்டின் மொத்த தேவையில் எண்பது சதவீதத்தை பூர்த்தி செய்யும் என்றும் தகவல் ஒன்று வெளியாகி பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த லித்தியம் இருப்புகள் ராஜஸ்தான் மாநிலத்தின் தேகானாவின் ரென்வட் மலை மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன அதே இடத்தில் இருந்துதான் டங்ஸ்டன் உலோகம் உற்பத்தி செய்யப்பட்டு இந்தியா முழுவதும் சப்ளை செய்யப்பட்டது டங்ஸ்டன் கனிமமானது இந்த பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது அதோடு இந்த லித்தியத்தை பொறுத்தவரையிலும் லித்தியமானது உலகின் மிக இலகுமான மற்றும் மென்மையான உலோகமாகும் இந்த கனிமமானது சேமித்து வைக்கக்கூடிய கெமிக்கல் எனர்ஜியை எலெக்ட்ரிக் எனர்ஜியாக மாற்றக்கூடிய வலிமை கொண்டது லித்தியத்தை பொறுத்தவரையிலும் இது ஒரு இரும்பு அல்லாத உலோகம் மேலும் எலக்ட்ரிக் வாகனங்களை இயக்கக்கூடிய பேட்டரிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான கூறுகளில் ஒன்றாகவும் இது இருந்து வருகிறது இந்தியா எலக்ட்ரிக் வாகனங்களை இயக்கக்கூடிய பேட்டரிகளை உருவாக்க தேவையான லித்தியம் நிக்கல் மற்றும் கோபால் போன்ற பல கனிமங்களுக்கு இறக்குமதியை தான் தன்னுடைய முக்கியமான மூலாதாரமாக கொண்டிருக்கிறது இந்த நிலையில் ஜம்மு காஷ்மீர் மற்றும் ராஜஸ்தானில் கிடைத்திருக்கக்கூடிய இந்த லித்தியம் கனிமமானது இந்தியாவின் ஈவி பயணத்திற்கு வலிமை சேர்க்கக்கூடிய ஒன்றாகவே இருக்கிறது என்றால் அது மிகையல்ல தற்பொழுது உலகின் ஒட்டுமொத்த லித்தியம் உற்பத்தியில் நாற்பத்தி ஏழு சதவிகிதத்தை ஆஸ்திரேலியாவிலும் முப்பது சதவிகிதம்

அனைத்து எலக்ட்ரானிக்ஸ் கருவிகளிலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இது தவிர மேலும் இன்னொரு முக்கியமான தகவல் என்னவென்றால் உலகளவில் பொருளாதாரத்தில் சக்தி வாய்ந்த நாடாக சீனா உருவாகி வரக்கூடிய நிலையில் அந்த நாட்டில் நிலவும் வறுமையை மறைக்கும் செயல்களில் ஜி ஜின்பிங்கின் அரசு செயல்படுவதாக அமெரிக்க ஊடகங்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றன அந்த வகையில் சமீபத்தில் நூறு யுவானை ஓய்வூதியமாக பெறும் ஒருவர் மளிகை கடையில் நின்று என்ன பொருட்களை வாங்கலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய வீடியோ சீன சமூக வலைதளங்களில் வைரலானதாகவும் அதனை சீன அரசு நீக்கியதாகவும் நியூயார்க் டைம்ஸ் போன்ற பத்திரிகைகள் செய்திகளாக வெளியிட்டிருக்கின்றன மேலும் சீனாவில் நிலவும் பொருளாதார நெருக்கடிகள் அங்கு இருக்கக்கூடிய மக்களை அதிருப்தியில் தள்ளியிருப்பதாகவும் ஊடக செய்திகள் கூறுகின்றன சீனாவைச் சேர்ந்த ஒருவர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் முகத்தை தினமும் நீரால் சுத்தம் செய்கிறேன் ஆனால் முகத்தை விட என் பர் சுத்தமாக இருக்கிறது என்ற பாடலை பாடி பதிவேற்றியிருக்கிறார் சீன அரசு தடை செய்திருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் ஆனது தெரிவித்திருக்கிறது கடந்த வருடம் சீனாவில் புலம்பெயர்ந்த தொழிலாளி ஒருவர் கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட பொழுது உள்ளூர் அதிகாரிகளால் அவர் கடுமையான நெருக்கடிகளுக்கு உள்ளானார் என்றும் இதனைத் தொடர்ந்து அவருக்கு ஆதரவாக சமூக வலைதளங்களிலும் அனுதாப அலைகள் எழுந்ததும் நினைவு வேண்டிய ஒன்று அனைவருக்கும் பொதுவான செழிப்பை ஏற்படுத்தும் ஒரே பொது உடைமை நாடு என்று தன்னை சீனா அடையாளப்படுத்துகிறது உலக அரங்கில் அதே நேரத்தில் கடந்த மார்ச் மாதம் சீன அரசின் சைபர் பிரிவு இது வேண்டுமென்றே சோகத்தை வெளிப்படுத்தும் வீடியோ கம்யூனிச கட்சி மற்றும் அரசாங்கத்தின் நற்பெயருக்கு சேதம் விளைவிக்கும் தீங்கு விளைவிக்கும் தகவல்களை அளிக்கக்கூடிய வீடியோக்களை வெளியிடுவோர் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதில் சொல்லப்பட்டிருந்தது மேலும் சமூக வலைதளங்களில் வயதானவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குழந்தைகளின் சோகமான வீடியோக்களை பதிவிடுவது இந்த பிரிவால் தடை செய்யப்படுகிறது இவ்வாறு சீனா அதன் வறுமை நிலையை மறைக்கும் செயலில் ஈடுபடுகிறது என்று அமெரிக்க ஊடகங்கள் குற்றம் சாட்டுகின்றன இதுதவிர மேலும் இன்னொரு முக்கியமான தகவல் என்னவென்றால் உக்ரைனில் முதல்கட்டமாக பத்தாயிரம் தன்னார்வலர்களுக்கு ட்ரோன் ஆபரேட்டர்களாக பயிற்சி அளிக்க அரசானது முடிவு செய்திருக்கிறது உக்ரைன் மீது ரஷ்யா தொடர்ந்து போர் தொடுத்து வருவது உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் இரு நாடுகளுக்கும் இடையே கடந்த ஒரு வருடத்திற்கும் மேலாக போர் நடந்து வரக்கூடிய நிலையில் உக்ரைனுக்கு அமெரிக்கா மேற்கத்திய நாடுகள் மற்றும் நேட்டோ கூட்டமைப்பு ஆகியவை உதவிக்கரம் நீட்டி வருகின்றன இதன் காரணமாக பலம் வாய்ந்த ரஷ்யாவை உக்ரைனும் தாக்கி வருகிறது இம்மாதம் உக்ரைனின் ராணுவத்தை வலுப்படுத்த ராணுவம் என்ற புதிய திட்டத்தை கடந்த ஜூலை மாதம் அறிமுகப்படுத்த அரசானது திட்டமிட்டு இதற்காக உக்ரைனில் முதல் கட்டமாக தன்னார்வலர்களுக்கு ட்ரோன் ஆபரேட்டர்களாக பயிற்சி அளிக்க அது முடிவு செய்திருக்கிறது ஏவுகணைகளை இடைமறிக்கும் ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்துவதற்கு அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது மேலும் இந்த திட்டத்திற்காக சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அடுத்து மேலும் பத்தாயிரம் ஆளில்லா விமான தன்னார்வலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது மேலும் இதுபோன்ற பல்வேறு விதமான உலக நிகழ்வுகளையும் செய்திகளையும் நீங்கள் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள விரும்பினால் உடனடியாக நம்முடைய நியூ அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்